வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வாஷிங் மிஷினை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வாஷிங் மிஷின்ல என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஆன் பண்றோம், ஆன் பண்ணிட்டு குக் 30ல வைக்கிறோம், வச்சுட்டு ஸ்பின் 400ல வைக்கிறோம், இது 40ல வைக்கிறோம் டெம்பரேச்சர். நம்ம ஸ்டார்ட் பண்றோம், மிஷின் ஓடல. நம்மளுக்கு ஓடும் போது குயின்னு ஒரு சவுண்டு வருது. மிஷின் அதே மாதிரி சுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் உள்ள ட்ரம்மு சுத்த மாட்டேங்குது. சில டைம்ல நம்மளுக்கு இங்கே எல்லா லைட்டும் பிளிங்கை பிளிங்கை எரியுது, மிஷினே ஆஃப் ஆயிடுது. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெக்னீஷியன் தான் ரெடி பண்ண போகிறாரு. இதே மாதிரி உங்களுடைய வாஷிங் மிஷின்லேயும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப் பண்ணிட்டோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு சேஃப்டி தான் மெயின். இப்போ நம்ம வாட்டருக்கு வர இந்த இன்லைட் பல்பையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பின்னாடி வர இந்த எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டுறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம ஸ்பேனர் வச்சு இந்த போல்ட் நட்டை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நம்மளும் சுற்றுறோம் சுற்றுறோம், சுற்றிட்டே தான் இருக்குது, கரண்ட் வரவே மாட்டேங்குது. நம்மளும் கை வச்சு பிடிச்சி கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அப்பவும் கரண்ட் வர மாட்டேங்குது. இது கழட்டுறதுக்கு டூல்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது. இதை நம்ம இங்கே கொடுத்துருக்குற இந்த ஹோலில் செட் பண்ணுறோம். ஹைட் எட்டலை, இந்த மாதிரி ஒரு கல் எடுத்து வைக்கிறோம். நின்றுடுச்சு. இப்போ நம்ம ஸ்பேனர் வச்சு கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். டைட்டாக இருக்கு. லூஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஃபுல்லா மேக்னெட் இருக்கு. இப்போ நம்ம 10 நம்பர் ஸ்பேனர் வச்சு இங்கே வர 6 போல்ட் ரெட்டையும் கழட்டுறோம்.
இப்போ நம்ம இந்த காயிலை செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்ரு வச்சு மூணு பாயிண்ட்டையும் செக் பண்ணுறோம். கண்டினியூட்டி இருக்குது. இப்போ நம்ம இந்த ஹால் சென்சாரை மாற்ற போகிறோம். எப்படி இந்த ஹால் சென்சாரை செக் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ நம்ம இந்த வாட்டருக்கு வர இந்த இன்லெட் பல்பை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், இங்கேயும் ஆன் பண்ணுறோம், குவிக் 30ல் வைக்கிறோம், வச்சுட்டு ஸ்பின் 400ல் வைக்கிறோம். இப்போ டெம்பரேச்சர் வந்து 40ல் வைக்கிறோம், நம்மளுக்கு பக்காவாக இருக்குது, அந்த மாதிரி பிளிங்கை பிளிங்கை எரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்த மாதிரி கொய்யின் அந்த சவுண்டும் வரல, பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு மிஷினும் சுற்றுது, பக்கா நம்மளுடைய க்ளோத்ஸ் வந்து வாஷ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த சென்சார் தான் மாற்றிருக்கோம். இப்போ நம்மளுக்கு பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மிஷினு. இதே மாதிரி உங்களுடைய மிஷின்லேயும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.